தமிழகத்தில் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருந்த ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காமராஜ், கோவிட் நிவாரண உதவியாக தமிழக முதலமைச்சர் அறிவித்த குடும்ப அட்டைதாரர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை வரும் 2ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றார். 1000 ரூபாய் பணம் ஏப்ரல் மாதத்திற்குள்ள உள்ள விலை இல்லாத பொருட்களை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து 2ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா மாவட்டங்களிலும் சென்னையை பொறுத்தவரை கமிஷனர் எங்களுடைய சிவில் சப்ளைஸ் கமிஷனர் மற்ற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவரவர்கள் வந்து அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு டோக்கன் சிஸ்டத்தில் ஒரு 100 பேர் ஒரு இடத்துல 100 பேர் இருக்கலாம், ஒரு இடத்துல 75 பேர் இருக்கலாம். அந்த வசதிக்கு ஏற்ப போல் இப்போ சென்னையிலலாம் 100 பேர் ஒரு நாளைக்கு வந்து 100 பேருக்கு ஒரு கடையில் வந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுவும் வந்து 100 பேர் இவர்கள் தான் வழங்கப்படும் என அந்த ரேஷன் கடையில் பட்டியலிடப்பட்டு விடும். அந்த பட்டியல் அடிப்படையில் தான் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதையும் அந்த இடைவெளி சமூக இடைவெளியை விட்டு தான் அவர் வந்து நின்று வாங்கி செல்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். டோக்கன்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. எந்தெந்த தேதியில் யார் யாருக்கு வந்து இந்த டோக்கன் சொல்லி டோக்கனே கொடுக்கப்பட இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.